வணக்கம் நன்றி. இன்னைக்கு நம்ம 4வது வகுப்பு பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம். நம்ம 4வது வகுப்பு நீதிநெறி விளக்கத்துடைய பயிற்சி வினாக்களை தான் பார்க்க போகிறோம். இந்த நீதிநெறி விளக்கத்துடைய பாடலை வந்து போன காணொலியில் பார்த்தோம். இப்போ திரும்ப நம்ம வந்து தடவை பார்க்கலாம். அவையஞ்சி மெய்வீதிப்பால் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துணவு செல்வமும் நல்கூந்தார் இன்னலும் பூந்தலின் பூவாமை நன்று குமர குருபரர் அப்படின்னு பாடலை பார்த்தோம். இப்போ அதோடைய வினாக்களை பார்க்கலாம். நகை என்னும் சொல்லின் பொருள் குற்றம். அவை அஞ்சு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவை கூட்டல் அஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. நவை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து நம்ம சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக அப்படின்னு சொன்னால் பொருள் சேர்த்து எழுது, பிரித்து எழுது, எதிர்ச்சொல் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க இல்லையா, அதே தான் இன்றைக்கும் வந்திருக்கு. நவை அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னா அச்சம் மகிழ்ச்சி வருத்தம் குற்றம், எது வரும்னா குற்றம். அவை அஞ்சு இது எப்படி பிரித்து எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் அவை கூட்டல் அஞ்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது மூணாவது பார்த்தோம்னா இன்னல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னா இன் கூட்டல் நல், இன் கூட்டல் நலம், இனிமை கூட்டல் நலம், இனிய கூட்டல் நலம் இருக்கு, இன்னலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இனிமை கூட்டல் நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பிரிக்கும் போது இனிமை கூட்டல் நலம். கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்லார் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்காதவர், கற்றவர், அருள் இல்லாதவர், அன்பில்லாதவர் அப்படின்னு வந்திருக்கு. இல்லை அதுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கற்றவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கல்லாருடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றார். சரி, அடுத்தது பார்த்தோம்னா முதல் எழுத்து ஒன்றித்து வரும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. பாடலுடைய ஒவ்வொரு முதல் எழுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அவை அஞ்சு அவை அஞ்சா. அடுத்தது பார்த்தோம்னா அந்த முதல் தொடங்குறது ஆளை தொடங்கி ஆளை தொடங்கக்கூடிய இன்னொரு எழுத்து எழுதியிருக்காங்க. இப்போ கல்வியும் கல்லார் பூத்தலில் பூவாமை இது என்னென்னு பார்த்தோம்னா முதல் எழுத்து கா பூ இதை வந்து முதல் எழுத்தாக பாடலில் இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க. அதில் வரக்கூடிய எழுத்தை வந்து எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அவை அஞ்சு அவை அஞ்சா கல்வியும் கல்லார் பூத்தலில் பூவாமை அப்படிங்கிறது இது மாதிரி நிறைய அந்த பாடலில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து எழுதி நம்மளும் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகளை படித்து சொல்லிலிருந்து சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கண்ணே. விலங்குகள் வாழும் இடம் ஆனால் வந்து பார்த்தோம்னா பாலைவனம்னு சொல்லியிருக்காங்க. வனம் அப்படின்னு விலங்குகள் எங்கே அதிகமாக இருக்கும், வனம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் காடு. அப்போ வனம்னா பாலைவனம் கடைசியாக வனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவின் வேறு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நமக்கு வந்து ஒரு இதை கொடுத்து அதிலேருந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பொன்மலர் பூ மலருங்கிறத வந்து பூக்களுடைய பேர் இல்லையா. இப்போ பூவின் வேறு பெயருங்கும் போது மலர். பிறருக்கு கொடுப்பது பிறருக்கு நம்ம என்ன கொடுப்போம் உதவி செய்வோம் பிறர் கொடுத்து. இப்போ வந்து கொடைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடை அப்படிங்கிறது தான் பிரித்து எழுதிருக்காங்க. கொடைக்கானல்ங்கிறதுல கொடை. விலங்குகளுக்கு மட்டும் உண்டு என்னது வால். அந்த வவ்வால்ங்கிறதுலேருந்து பிரித்து தான் வால்னு போட்டிருக்காங்க. பால் தரும் வீட்டு விலங்கு பசு. கடலில் இருக்கக்கூடிய பசு அதாவது கடற்பசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடலை தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பசு. பால் தரும் வீட்டு விலங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா பசு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது வந்து நம்மளுக்கு வந்து விளையாட்டு அதாவது வந்து வினாக்களாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா ஊர் பெயர் பறவைகள் பெயர் மலர் பெயர் இதெல்லாம் கொடுத்து அதிலேருந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது சங்கு சக்கரத்தை சுழற்றி அதன் வரக்கூடிய கல்வியின் பெருமை உணர்த்தும் சொற்றுடர்களை முறையாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து நம்ம படிக்கக்கூடிய கல்வியை வந்து கல்வினால் நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த சங்கு சக்கரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்விக்கு நிகர் எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா கல்வியே அழியா செல்வம். இதை வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சரியாக என்ன பண்ணால் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கல்வி கண் போன்றது கல்விக்கு நிகர் எதுவும் இல்லை கல்வியே
அழியா செல்வம் அப்படின்னு சொல்லி மூணு இது கொடுத்துருக்காங்க. அதுதான் சங்கு சக்கரச்சே சுழற்சி கல்வியின் பெருமையை உணர்த்தும் சொற்றுடரை முறையாக எழுதுக. எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. கல்வி போன்றது கண் போன்றது கல்வி, அடுத்தது நிகருக்கு கல்விக்கும் எதுவும் இல்லை, அழியா கல்வியே செல்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. கல்வி கண் போன்றது, கல்விக்கு நிகர் எதுவும் இல்லை, கல்வியே அழியா செல்வம் அப்படின்னு. சரி, இப்போ இதோடைய வினாக்கள் பார்க்கலாம். கல்வி கற்றறிந்து கற்றவரின் இயல்பு எவ்வாறு இருக்கும்? பலர் நிறைந்த அவையில் உடல் நடுங்காமல் தம் கருத்தை எடுத்து கூறுவதே கல்வி கற்றவரின் இயல்பாகும். எனது பலர் நிறைந்த அவையில் உடல் நடுங்காமல் தம் கருத்தை எடுத்து கூறுவதே கல்வி கற்றவரின் இயல்பாகும். இப்போ நம்ம வந்து எங்கேயாவது வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு அது தயக்கமாக இருக்கும், எப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாளடைவு போக போக என்னாகுன்னா அது வந்து பழகிடும். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் இருக்கக்கூடிய இதில் வந்து உடல் நடுங்காமல் தான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து எடுத்து சொல்கிறது தான் வந்து படித்தவர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பல நிறைந்த அவையில் உடல் நடுங்காமல் தம் கருத்தை எடுத்து கூறுவதே கல்வி கற்றவரின் இயல்பாகும். ரெண்டாவது வினா பார்த்தோன்னா, பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் யார்? அதாவது தான் சொல்லக்கூடியதில் வந்து பொருள் கருத்து எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி பேசுகிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதற்கான விடை என்ன அப்படின்னா, கல்வி அறிவு இல்லாதவரே தம் பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுவர். படிக்காதவங்க வந்து என்னென்னா, தான் சொல்ல வேண்டிய கருத்துக்கு வந்து பொருளே இருக்காது, அதை வந்து அவைனா பலர் கூடி நிற்கக்கூடிய அவையில் பேசுவாங்க. தான் பேசுகிறதுக்கான பொருள் எதுவுமே இருக்காது, ஆனால் ஏதோ பேசணுங்கிறது மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, கல்வி அறிவு இல்லாதவர் தான் பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுவர். அவையினர் அப்படின்னு சொன்னால் பலர் நிறைந்து இருக்கக்கூடியது இடத்தை குறிக்குது. சரியா, எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கும்போது எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து அவை அப்படின்னு சொல்கிறாங்க. பலர் நிறைந்திருக்கக்கூடிய அவையே குறிக்கிறது. கல்வி அறிவு இல்லாதவர் தன் பொருளற்ற பொருளே இல்லாத கருத்துக்களை வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவு இல்லாதவர் பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுவார். திரும்ப பாருங்கள், பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் யார்? கல்வி அறிவு இல்லாதவர் தான் பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுவர். அதாவது வந்து படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன நம்ம பேச வந்தோம், அந்த கருத்து என்னவோ அதை வந்து நம்ம சொல்லாமல் தேவையில்லாததெல்லாம் சொல்லி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இரண்டாவது வினாவுக்கான பதிலாக இருக்குது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூத்தலில் பூவாமை நன்று என்று நீதி நெறி விளக்கம் எவற்றை குறிப்பிடுகிறது? பூத்தலில் பூவாமை நன்று என்று நீதிநெறி விளக்கம் எவற்றை குறிப்பிடுகிறது? தன்னால் செய்ய முடியாத செயல்களை செய்ய முயல்வதை விட செய்யாமல் இருப்பதே நன்றி என்பதன் இதன் பொருளாகும். அதாவது நம்மளால் முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா செய்யாமல் இருக்கட்டணும். நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு அதை பாதிலே நிற்கிறத விட அதை வந்து செய்யாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளாக இருக்குது. தன்னால் செய்ய முடியாத செயல்களை செய்ய முயல்வதை விட செய்யாமல் இருப்பதே நன்று என்பதே இதன் பொருளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மூணாவதுக்கான விடையாக இருக்குது. திரும்ப பாருங்கள், பூத்தலில் பூவாமை நன்று என்று நீதிநெறி விளக்கம் எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னால் செய்ய முடியாத செயல்களை செய்ய முயல்வதை விட செய்யாமல் இருப்பதே நன்று என்பதே இதன் பொருளாகும். இதுதான் மனிதர்களே நீதிநெறி விளக்கத்தினுடைய பயிற்சி வினாக்களாக இருக்குது. நம்ம அடுத்த பாடத்துறை காணொலியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.